இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் ஏ.ஆர் ரகுமான் இசையில் உருவாகியுள்ள இரவின் நிழல் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியின் அரங்கத்தில் நடைபெற்றது. பாடகி ஸ்ரேயா கோஷல் குரலில் உருவாகியுள்ள மாயவா சாயவா என்னும் பாடலை இயக்குனர் பார்த்திபன், இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரகுமான் மற்றும் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் இணைந்து வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஏ.ஆர் ரகுமான், இரவின் நிழல் திரைப்படத்தை யூரோ மற்றும் அமெரிக்காவில் எடுத்திருந்தால் உலகமே பாராட்டியிருக்கும் என கூறினார். ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் இன்வால்வ் ஆனேன், லைக் லைட்டிங், கலர் கரெக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கேமரா, சிஜி. ஸோ எனக்கு தெரியும், என்ன ஒரு கஷ்டம். ஃபஸ்ட்டு செட்டில் கூப்பிட்டு காமிச்சப்போ எங்கே லைட் வச்சுருக்காரு, எப்போ எடுக்க போகிறாரு, எப்படி இதை, ஸோ இதெல்லாம் யோசிச்சேன். கேமராவில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு பவர் இருக்குமா, இன்னும் இதெல்லாம் யோசிச்சப்போ அது கேட்டேன். உங்கள் கேமராமேன் தான் ஹீரோ நினச்சி சொன்னால் அது, பிகாஸ் அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் போச்சுனாலும் கூட இந்த ஹோல் அட்டும். நீங்கள் சொன்னீங்க சில விஷயம், சில டைம் 5 நிமிஷத்துலேயே படம் கட் ஆகிடும். ஸோ ஃபேசினேட்டிங். அது மாதிரி இதே ஒரு யூரோப்பில் இல்லை அமெரிக்காவில் எடுத்திருந்தா ஹோல் வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பார்த்திபன், இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரகுமானுடன் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்பது தன்னுடைய 20 ஆண்டு கால கனவு என கூறினார். ஏழைலன்னு ஒரு படம் ஆரம்பித்து ஏதோ ஒரு காரணத்தினால் நின்று போச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் அல்லது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் போய் நான் ஏதோ ஒரு கதை சொல்லுவேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மறுக்கப்படும், தெரியாது. ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இவரோட இப்போ சேர்ந்து டைமில் தான் பாம்பே டீம்ஸ் பண்ணியிருந்தேன், முதலில் லண்டன், அமெரிக்கா எல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இல்லை, நான் உங்களை பற்றி யோசித்தேன், நான் என்னை பற்றி கவலைப்பட முடியாதுல்ல, நான் கவலைப்படுறதுக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். அதனால் அது நான் எப்போ தான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்குமே நான் ட்ரை பண்ணுவேன்.